வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் பார்த்து விடலாம். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இரண்டாம் இடமான வாக்கு தனஸ்தானத்தில் அதிசாரமாக சென்ற குரு பகவான் இருக்கிறார். மூன்றாம் இடத்தில் புதன், நான்காம் இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் என மூன்று கிரகங்களின் கூட்டு அமைப்பும், ஐந்தாம் இடத்தில் ராகு
ராகு பகவான் 6ஆம் இடத்தில், செவ்வாய் 11ஆம் இடத்தில் கேது என கிரகங்கள் ஏறக்குறைய கிரக மாளிகா என்ற யோகத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பே உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் என்பதில் உறுதிதான். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலம், அதிலும் ஜென்ம சனி காலமாக இருக்கிறது என பலரும் உங்களை அச்சுறுத்தி பார்ப்பார்கள். யாராவது சொந்த வீட்டுக்கே சூனியம் செய்து கொள்வார்களா என்று சிந்தித்து பார்த்தோமேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நிச்சயமாக எந்த பாதிப்பையும் தராது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பலாம். ஆட்சி பீடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகத்தான் இருப்பாரே தவிர உங்களை எந்த வகையிலும் பாதிப்பு அடையும்படி செய்ய மாட்டார். அதேபோல பாகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது மிக அற்புதமான அமைப்பு என்றே கூறலாம். உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். உறவினர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் மறைந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருப்பார்கள். சகோதரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். 3ஆம் இடமான தைரியஸ்தானம் புதன் கிரகத்தால் ஆட்கொண்டிருக்கிறது. இந்த புதன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். எனவே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முழுமையான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை உறுதிப்படுத்தலாம். அதேபோல 4ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் என 3 கிரகங்கள் இருப்பது மிக அற்புதமான பலன்கள் தர காத்திருக்கிறது. சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கூட சொந்த வீடு அமைத்து தரும். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடமான மேஷத்தில் அமர்ந்திருப்பது திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை உறுதி செய்து தரும். அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணையின் வழியே அசையா சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகளும் உள்ளது. உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ வளம் அபரிமிதமாக பெருகும். கடனே இல்லாத வாழ்க்கை என்ற அமைப்பை ஏற்படுத்தி தரும். உங்கள் சுய ஜாதகம் பலமாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்றே நம்பலாம். எதிர்பாராத பெரிய தொகை கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். சமுதாயத்தில் புகழ், பதவி, பட்டம் என அனைத்தையும் பெற்றுத்தருவார் ராகு பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் குலதெய்வ வழிபாடுகளை தடையின்றி செய்ய வைப்பார். குலதெய்வம் தெரியாதவர் களுக்கு கூட இப்பொழுது குலதெய்வம் தெரிய வரும். இப்படி ராகு பகவான் உங்கள் குடும்பத்தோடு ஒருவராக நற்பலன்களை வாரி கொடுக்க தயாராக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது வெகு சிறப்பு. காரணம், மகர ராசிக்கு செவ்வாய் கடுமையான பகை என்பது அனைவரும் அறிந்ததே. அவர் 6ல் மறைந்திருப்பதால் உங்களுடைய கடன், ஆரோக்கியம் போன்ற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து கொடுப்பார். எதிரிகளே இல்லாமல் போகும் நிலை ஏற்படும். எதிர்ப்புகள் என்பதே இனி இருக்க சகோதரர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அகன்று சகோதர ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பது அலுவலகத்தில் மற்றவர்களை பொறாமைப்படும் வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அதே போல உங்களுடைய செயல்பாடும் அலுவலகத்தில் பேசுபொருளாக இருக்கும். மிக சிறப்பாக பணியாற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அளிப்பார்கள். எதிர்ப்பை தந்து கொண்டிருந்த சக ஊழியர்கள் காணாமல் போவார்கள். அரசு பணியாக இருந்தாலும் தனியார் பணியாக இருந்தாலும் அனைவருக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். இந்த தொழில்தான் என்றில்லை, மகர ராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் மிக அற்புதமான நன்மைகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கலாம். முதலீடுகள் கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது முதலீடுகள் தேடி வரும். அடிக்கடி இயந்திர பழுது, பராமரிப்பு செலவுகள் என ஏற்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி இனி பராமரிப்பு செலவே இல்லை என்ற அளவிற்கு நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். ஊழியர்களின் ஒத்துழைப்பு அமோகமாக இருக்கும். உற்பத்தியாகும் பொருட்கள் தரமாக இருக்கும்.
உற்பத்தியான பொருட்கள் உடனுக்குடன் விற்பனையாகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். பங்கு வர்த்தகம், ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி காத்திருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் ஓய்வில்லாமல் உழைத்து உங்கள் தொழிலை மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுங்கள். ஆட்டோமொபைல், உதிரி பாகங்கள் தொழில், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், உணவகம் போன்ற அனைத்து தொழில்களும் மிக அற்புதமான வளர்ச்சியை பெற்றுத்தரும். தொழிலை விரைவுபடுத்துவது, கிளைகள் ஆரம்பிப்பது போன்றவை நடக்கலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். சிறு வியாபாரிகள் முதல் பெரும் வியாபாரிகள் வரை அனைவருக்குமே இந்த ஆண்டு முழுவதும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி காத்திருக்கிறது. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள். கொடுத்த கடன்கள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கலாம். வங்கி கடன் மிக எளிதாக கிடைக்கும். ஆடை ஆபரண வியாபாரம், அழகு சாதன பொருட்கள் வியாபாரம், ஆடம்பர பொருட்கள் விற்பனை, அத்தியாவசிய பொருட்கள் வியாபாரம், மளிகை கடை என அனைத்து வியாபாரங்களிலும் அற்புதமான வளர்ச்சி இருக்கும். காய்கறி வியாபாரம், பால், தயிர், எண்ணெய் வியாபாரிகள் முதலானோருக்கும் ஏற்றம் தரக்கூடியதாக இந்த பிளவாண்டு இருக்கும். உழவு தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சி இருக்கும். சாதனை முயற்சியாக பயிரிட்ட பயிர்கள் உங்களுக்கு ஏமாற்றம் தராமல் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். விளைச்சலுக்கு ஏற்ற வருமானம் வந்து கொண்டிருக்கும். பண பயிர்கள் அதிகப்படியான லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவில் விவசாய பொருட்களின் விலை கிடைக்கும். விவசாய இயந்திரங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக இருக்கலாம். புது வகை இயந்திரங்களை இறக்குமதி செய்து அதன் மூலம் ஆதாயத்தை அடைவீர்கள். விவசாய இடுபொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில நாட்களிலேயே சுதாரித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய திட்டமிடலும் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்ற தெளிவும் உங்களுக்குள் ஏற்படும். உங்களுடைய தொலைநோக்கு பயணத்தால் பேரும் புகழும் கிடைக்கலாம். அதனால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். உங்களுடைய கருத்துகளுக்கும் எழுத்துகளுக்கும் பாராட்டுகள் குவியலாம். தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்கள் இருப்பீர்கள். புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கு அற்புதமான செய்திகள் கிடைத்து மிகப்பெரிய புகழின் உச்சத்தை அடைவீர்கள். வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது. சாதனைகளை செய்வது மட்டுமில்லாமல் உங்கள் துறையில் அசைக்க முடியாத ஒரு இடத்தையும் பிடிப்பீர்கள். அப்படி ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இசை, நாட்டியம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். வீடு, வாகனம் என சொத்துக்கள் சேரும். உங்களின் தேவைகள் அனைத்தும் இந்த வருடம் பூர்த்தியாகலாம். பெண்களுக்கு நினைத்தது நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் இப்போது ஈடேறும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அமோகமாக இருக்கும். சுயதொழில் செய்யும் பெண்கள் உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலமாக இருக்கும். கணவர் மற்றும் கணவரின் குடும்பத்தார் என அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தொழில் மட்டுமல்லாமல் சிறு வியாபாரங்கள் முதல் பெரிய வியாபார நிறுவனங்களை நடத்துவது வரை இப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் கைகூடி வரும். அயல்நாடு தொடர்புடைய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கலாம். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறுவார்கள். விரும்பிய கல்வி விரும்பிய கல்லூரியில் விரும்பியபடியே கிடைக்கும். சக மாணவர்கள் பக்கபலமாக இருந்து உதவி செய்வார்கள். கல்விக்கான உதவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்வி செல்பவர்கள் தடையில்லாமல் கல்வியை முடிக்க முடியும். பட்ட மேற்கல்வி பயில தேவையான அனைத்து உதவிகளும் கிடைப்பது மட்டுமில்லாமல் வங்கிக் கடனும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். சற்று நீங்கள் கூடுதல் கவனத்தோடும் கடுமையாக உழைத்து படித்தால் மட்டுமே வெற்றி என்பதை நீங்கள் இந்த ஆண்டு உறுதி செய்ய முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நல கோளாறுகள் என்று பார்த்தால்
மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி இந்த ஆண்டு மூட்டு வலி அதிகமாவதற்கும் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், மூலம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஸ்ரீ சர்வமூர்த்தியின் இயற்கைகளில் ஒன்றாக திகழ்பவள். இந்த தேவியின் அருளால் சத்துருக்களின் தொல்லைகள் நீங்கும். மகர ராசிக்காரர்கள் இந்த தேவியை வழிபட்டு பலன் பெறலாம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அருகில் இருக்கும் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் அற்புதமான வாய்ப்புகளும் கிடைத்துக்கொண்டே இருக்கும். யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை பெற முயற்சி செய்யுங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய்தீபமும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இயல் தீபமும் ஏற்றி வழிபட்டு வந்தால் சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் விலகும். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இருக்கும்.